பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்பும் 3 நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ். ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவருடைய மனைவியான சத்யா. இல்லை, அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும். இத பாருங்க, மாமியார பாத்துக்கலாம், அது என் டியூட்டி. ஆனா மாமியாரோட மாமியார பாத்துக்கிறதெல்லாம் டூ மச். அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைமும் கிடைக்கும், சைக்காலஜியா மனதளவுல தயாராகவும் முடியும். கிழவி இப்போ கோயிலுக்கு போயிருக்காள், அதனால இப்பவே போய் உங்க அம்மாவிடம் சொல்றீங்க. மனைவியிடம் வழக்கம் போல தலையாட்டினான் சதீஷ். தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அம்மா முன்பு சோபாவில் உட்கார்ந்தான். புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி. அம்மா, நான் பாட்டியுடைய பெயரை முதியோர் இல்லத்துல பதிவு செஞ்சிருக்கேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் என்றான். ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றான். தர்ம சங்கத்துடன் தங்கள் அறைக்கதவு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ். அவளோ தைரியமா பேசுங்க என்று சைகை காண்பித்தார். கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ். இவ்வளவு வருஷமா பாட்டிய நாம பாத்துராச்சுமா, இனிமையும் பாத்துக்கிறது கஷ்டமா? பாட்டி நன்னதாடா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுல கஷ்டம் ஏண்டா இருக்கு? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. தன் கோபத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி. சதீஷ், என் சித்தி கொடுமக்காரின்னு உன்னை பிரசவிக்க கூட அவங்க என்னுடைய வீட்டுக்கு அனுப்பாம அவங்களே பிரசவம் பார்த்தவங்கடா. அதுக்காக தான்மா அப்பா செத்தப்புற கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டியம்மா. உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தன்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட வித்தவங்கடா அவங்க. அதுக்காக தாமா மாசம் மாசம் நான் முதியோர் இல்லத்துல பணம் கட்ட ஒத்துக்கிறேனம்மா. நாம இருக்கிறப்போ ஒரு அனாத மாதிரி அவங்கள ஏண்டா அங்க சேர்க்கணும் என்றார். பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா, அத்தை கூட இருக்காங்க இல்லையா? வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. அவங்களுடைய மக அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டா. அது தெரிஞ்சுதாமா முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம். பொறுமையாக இருடா என்று தனக்குள் பலமுறை சொல்லிக் கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி. பாட்டியால் உங்களுக்கு என்னடா தொந்தரவு என்று ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்கன்னு தங்கள் அறை கதவை பார்த்தான் சதீஷ். உள்ளே போயிருந்தாள் சத்யா. வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான். பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா? மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி. அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரமும் பிடித்தது. பின்பு உடைந்த குரலில் மகனிடம் சொன்னார், சதீஷ் நல்லா யோசிடா, இது சரியில்லடா. நாங்க நல்லா யோசிச்சம்மா. மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் ஜானகி. உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியுமா? பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்றேமா என்றான் மகன். பதிலேதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையே மூழ்கியிருந்தாள் ஜானகி. சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயைவே பார்த்தாள். சூதுபாது தெரியாத, நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள். ஜானகியின் நாத்தனாரான கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை. அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி. அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதிரி என்று மகளை விசாலம் அடுக்கினாலே தவிர என்றுமே அது பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது. மகள் மருமகனின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள். ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இருந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாக இருந்தது. அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பி விடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமாகிவிட்டாள். பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்களும் யாரும் இருக்கவில்லை. நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் தான் கை கொடுத்தனர். அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள். மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர். சிறு வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை. மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தையே மெஸ்ஸையும் நடத்தினாள். உனக்கு நானும் பாரமாக இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம். சும்மா பாரம் கீரன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்ன பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தேலே, அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தேலா என்றார்.
நீ ஒரு பிரசவம் பார்த்ததையே பத்தி நீ இப்படி பேசுறியே, என் பொண்ணுக்கு நான் மூணு பிரசவம் பார்த்தேன், பெத்து வளர்த்த தாய இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாக தோன்றவில்லை. விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பல கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி. சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறையே ஏற்பட்டது. மாமியாரும் மருமகளும் தங்களுடைய நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர். அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸையும் அவர்கள் மூடினார்கள். பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர். அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பும் ஜானையை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள். சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது. அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள். அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் பாட்டியான விசாலத்தை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளும் இல்லை. ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி, அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிட்டாங்கம்மா, இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ எங்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்க கூடாது. அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்தாள் சத்யா. அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதையும் நிறுத்தவில்லை. அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை. தனக்கு பிடிக்காததையெல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அரைந்தாற் போல சொல்லவும் துவங்கினார். விசாலம் சத்தமாய் பேசுவது, வெற்றிலை பாக்கு போடுவது, லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போனது. சத்யா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம். ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை. விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஏதோ ஒரு கைதியை போல அடங்கி ஒடங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. இன்று சதீஷ் திடீரென முதியோர் இல்ல குண்டை போட்டிருக்கின்றான். பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணத்தை சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவே இல்லை. கோவிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ். அவள் அறைக்கு வந்தபோது 10 வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள். அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை. நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம். பின்பு மருமகளிடம் சொன்னால், பரவாயில்லை, அவன் என்னை நடுத்தருவில் விட்டுடலையே, பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கதானே வைத்திருக்கின்றான். என்ன பிரச்சனைனா, நான் இத்தனை நாளா உன் நிலையிலேயே இருந்துட்டேனா ஜானு, உன்னை விட்டு பிரியறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடி. கண்களில் பெரிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி. அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை. முதியோரில்லா வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள். மறுபுறம் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள். மறுநாள் காலை சீக்கிரமே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள். ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட, நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்று விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை. அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸ்களில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தான். என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற, உங்களை விட்டுட்டு நான் இப்படி அம்மா தனியா இருப்பேன், சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா, அதனால நாம ரெண்டு பேரும் தான் சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம். என்னடி சொல்ற ஜானு, நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா? இல்லம்மா, நாம முதியோர் இல்லத்துக்கு போக போறதில்ல, நான் பழையபடி மெஸ்ஸ ஆரம்பிக்க போறேன். நாம ரெண்டு பேருமே நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம். விசாலம் அதிர்ச்சியில் இருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின்பு அவள் கண்கள் கலங்க சொன்னாள், ஜானு என் ராசாத்தி, வேணாண்டி, எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சிடாத, நான் உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி, சீக்கிரமே செத்துடுவேன்.
என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுத்துடாதே. நீ இதுநாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் 7 ஜென்மத்துக்கு உன் கால் செருப்பா இருந்தா கூட உன் கடனை தீர்க்க முடியாதம்மா. மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள். உங்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன்னு யார் சொன்னது? அம்மா, எனக்கு இப்ப உழைக்க தெம்பிருக்கு, அதனாலதான் என்ன அவங்க கூட வச்சிருக்காங்க. ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன், அப்போ எனக்கும் முதியோர் இல்லம் தான் போக வேண்டியது வரும். அது புரிஞ்சு இப்பவே நான் முழிச்சுக்கிட்டேன், அதான் இந்த முடிவு. நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்போ காலியாதான் இருக்கு. நாம மெஸ் ஆரம்பிக்க போறோம்னு அங்க சொன்னதுமே சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து பேசி அட்வான்ஸு கூட கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அம்மா, நமக்கு பெரிய செலவில்லை, உடுக்க துணி, இருக்க வீடு, வயிற்றுக்கு சோறு, இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க. மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போறேன். என் கடைசி காலத்துல நான் முதியோர் இல்லம் போக வேண்டியது வந்தா கூட என் சொந்த காசுலேயே போய் இருக்க ஆசைப்படுறேன். உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட மாட்டாண்டிச்சானோ, அவன் நல்லவண்டி. சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமா. தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தால் பாட்டியான விசாலம். அம்மா, இல்லாததுக்கும் மேல நாம நம்ம வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம். நீங்க சத்தமா பேசலாம், வெத்துல பாக்க போடலாம், லட்சுமி பாட்டியோட மணி கணக்குல பேசலாம். மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுதாள் விசாலம். அதன் பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை. மறுநாள் கால் டாக்ஸிக்கு போன் செய்து விட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னாள் ஜானகி. அவன் எரிமலையாக வெடித்தான். அம்மா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன இப்ப வேலை பார்க்கிற வயசா? நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்துருக்கேன்? அம்மா, நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேம்மா. தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி. அது வீணா போகாதுடா, அப்படியே வச்சுக்க சொல்லு. 30 வருஷம் கழிச்சு நீ போறப்போ அது உனக்கு உபயோகமாகும். திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி? நான் வேலைக்கு வேற ஆள் கூட ஏற்பாடு செய்யலையே என்றால் மருமகள் சத்யா. பதிலேதும் பேசவில்லை ஜானகி. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி. இது 1990 நடந்த ஒரு உண்மை கதை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.